தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வழக்கு போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து வட மாநிலத்தில் உள்ளவங்க கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு இதே மாதிரி அது கொஞ்சம் விழிப்புணர்வாகி இந்த சோசியல் மீடியா மூலமாக இவங்க சொன்ன மாதிரி தான், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் தமிழ்நாட்டில் தூங்கிட்டு இருக்கனால இந்த செய்தி வெளியே வராமல் காப்பாற்றிடுவாங்க. அண்ணாமலை நீங்கள் என்னத்தை பேசுனீங்களாலும் சரி, அதை நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி ட்விட்டரில் போட்டுறாரு. அந்த வீடியோவும் போட்டு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கமும் போட்டு போட்டு விட்டுறாரு. இது உடனே அந்தங்கிறது மணிப்பூர் வரைக்கும் போயிடுது. மணிப்பூரோ நாகாலாந்தோ, நாகாலாந்தில் என்ன நடந்துச்சு, நாய்கறிதுங்கிறாங்க, அவனுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி பேசினார். அடுத்த நாளே அங்கே உள்ள அமைச்சர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்து பிரச்சனை பெருசாக இல்லையா. தமிழகத்தில் உள்ள நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அதில் எவ்வளோ பேர் வந்து நேர்மையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கேயே சிக்கலாக தான் இருக்குது. திமுக பின்புலம், தீகா பின்புலத்தில் ஆர்எஸ் பாரதியே சொன்னார். எஸ்சிகளெல்லாம் வந்து நீதிபதியானது நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார், பச்சையே சொன்னார். ஒருத்தர் ஒரு நீதிபதியும் தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணல, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, இப்போ போட்டிருக்க வீடியோவில் என்ன வருது, ஆடியோ. அண்ணாமலை அவர்கள் மூன்றாவது டிஎம்கே ஃபைல்ஸ் 3, இதில் வந்து முதல் வந்து டிஆர் பாலு ஆடியோ, ரெண்டாவது வந்து ஆர் ராசா ஆடியோ. இவங்க என்னத்தை பேசிட்டு இருக்காங்க, ஆர்எஸ்நாதன் கலைஞரோட உதவி. ஆமாம், என்ன பேசியிருக்காங்க அவங்க, அரசு துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, இதெல்லாம் நீங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கணும் தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம், அப்போ என்ன நடக்குது இங்கே, நீதிபதிகளெல்லாம் அப்போ என்ன கைகூலிகளாக மாறி போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ஆடியோ எப்படி கையில் கிடச்சிது, எப்படி கிடச்சா என்ன, அந்த ஆடியோ கரெக்டு தானே, அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. அண்ணாமலை கையில் இது ஆடியோ எப்படி வேணாலும் கிடச்சிட்டு போட்டு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, எப்படி கிடச்சிருக்கோன்னு நான் சொல்கிறேன். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம்ண்ணா. தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதனம் குறித்து பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இப்போது பாட்னா நீதிமன்றம் வந்து விசாரணைக்காக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பிப்ரவரி 2 அந்த நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து இவங்க புதுசாக பேசினதில்லை இவருடைய அந்த இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்மன் அனுப்பியிருக்காங்க, ஒரு ஊடகம் கூட இதை பற்றி விவாதிக்கலை. ஆ, விவாதிக்க மாட்டாங்களா? எல்லாமே அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக அனைத்து ஊடகங்களும் தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் இது பற்றி எந்த செய்தியும் வெளியே வராது. உண்மை தானே, செய்தின்னா வெளியே சொல்லணும். அதாவது எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் என்னது, அன்பயாஸ்டாக இருக்கணும். நியூஸுன்னா நீங்கள் ரெண்டு இதையும் நீங்கள் போடணும், யாருக்கும் அது எல்லாத்தையும் சமமாக நீங்கள் பாவிக்கணும். எந்த நியூஸுனாலும் அது சமமாக தான் பாவிக்கணும். இது மாதிரி இதை வெளி மாநிலத்தில் உள்ள ஒரு செய்தியை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவரை மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டு சம்மந்தமாக வரக்கூடிய செய்தி எதுவுமே போட மாட்டேன்னா, அண்ணாமலைக்கு மேலே அங்கே இந்த வழக்கு தொடுத்தாங்கலாம் இப்போ இந்த ஊத்தங்கரையிலே எங்கேயோ, அதையும் நீங்கள் போடக்கூடாது, அதையும் செய்தியில் போடக்கூடாது. அதை அன்னைக்கு வந்து பெரிய 8 காலத்தில் லேஞ்சிக்கெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்க. அதனால் இது ஒரு அவங்க கொத்தொடிமை, இது வந்து எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்லேருந்து மாறிவிட்டாங்க. அதாவது திமுகவுக்கு ஊதுகுழலாக தான் நாங்கள் இருப்போங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது பத்திரிகை தர்மம் கிடையாது. பத்திரிகை அதிபர்கள் முதல் இதை வந்து யோசிக்கணும், கண்டிப்பாக யோசிக்கணும். அது வந்து ரொம்ப நாள் அப்படியே வண்டியை ஓட்ட முடியாது. இப்போ சர்க்குலேஷன் எல்லா பத்திரிகையுமே, முன்னணி பத்திரிகை எல்லாமே டவுன் ஆகிட்டே இருக்குது. சில பத்திரிகைகள் வந்து இழுத்து மூடக்கூடிய லெவலில் தான் போயிட்டுருக்கு, ஏதோ அப்படியே தாக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். அப்போ அந்த இதை கொஞ்சம் உண்மையான செய்திகளை கொடுத்தீங்கன்னா வாசகர்கள் படிப்பாங்க, இல்லைனா வாசகர்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதில் நானும் ஒரு ஆள் தான். இல்லை, அதுதான் நிலவரம். எந்த பத்திரிகையாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் பார்த்துட்டே வருவோம். அதை பார்க்குற அந்த பத்திரிகையை தொடர்ந்து படிக்க படிக்க நமக்கு வந்து பிபி தான் ஏறுது தினசரி அப்படின்னு சொன்னால், அதை நான் ஏன் காசு கொடுத்து வாங்கி பிபி ஏற்றணும் நினைப்பேன்ல. நீங்கள் உண்மை செய்தியாக போட மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ பொய் செய்தியாக போடுறீங்கிறது எனக்கே தெரியுது. நானே இந்த பத்திரிகை உலகத்தில் வேலை பார்த்தாலும் தான், எப்படினாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தாலும் தான் எனக்கு அதில் உள்ள நியூஸ் வேல்யூவும் தெரியும், நியூஸ் எதுன்னு தெரியும், நீ என்ன எழுதுறீங்கன்னு தெரியும், எதுக்கு எழுதுறீங்கன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். இப்போ இதை வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்க கவனிக்கணும், கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது தான் இந்த பாயிண்ட். இப்போ அடுத்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாட்னா கோர்ட்டிலேருந்து இவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது. இந்த உத்தமர் இருக்கார் பாருங்கள், கருணாநிதி, அவருக்கு காலத்திலிருந்து கருணாநிதிக்கு உத்தம புத்திரன் மு க ஸ்டாலின் வரைக்கும், இல்லைனா அவருக்கு உத்தம பேரன் இருக்கிற உதயநிதி வரைக்கும், இவங்க காலத்தில் இருந்த தாத்தா காலத்தில் இருந்து என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் பேசுவாங்க இந்து என்றால் திருடன், எக்மோரில் தான் பேசினார். 2002-03 வந்து ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையில் போய் பேசினார். அங்கே போய் நின்றுட்டு உங்களுக்கு என்ன இந்து மதத்தை பற்றி பேசுகிறது, போனோமா கேக்கு கொடுத்தானுவோலாம் வாங்கி தின்னம்மா, 4 வார்த்தை வாழ்த்தி சொன்னோமா, கிறிஸ்தவ கிறிஸ்தவ மக்களுக்கு நல்வாழ்த்துக்கள்னு சொன்னமா கிளம்பும், இதானே எல்லாரும் செய்கிறது உலகத்தில், எல்லாரும் இதானே செய்துருக்காங்க. அங்கே போய் எனக்கு இந்து மதத்தை நோன்றது, இந்து மதத்தை பற்றி, இந்து என்றால் திருடன், அப்புறம் கோர்ட்டில் போய் நின்று நான் இதயத்தை திருடினேன், அதுக்கும் ஒரு நீதிபதி உட்கார்ந்துருந்துட்டு இதையும் ஏற்றுக்கிட்டாருன்னா அது என்னதுன்னு தெரில. அந்த நீதிபதிகளெல்லாம் சரி விடுங்க,
இந்த மாதிரியான இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சார். காலங்காலமாக அந்த ஈவேராவிலிருந்து ஆரம்பித்து இந்துக்களை இழிவுபடுத்துறது, இந்து மத வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்துறது, இந்து மத நம்பிக்கைகளை சீர்குலைக்கிறது, ராமருக்கு ஸ்ரீராமருக்கு செருப்பு மாலை போடுறது, இந்த கதையெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்களா? இது வந்து சென்னையில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த இந்த பக்கம் எடுத்திங்கன்னா இந்த தாம்பரத்துக்கு அந்த பக்கம் போகாது, அந்த பக்கம் எடுத்திங்கன்னா கும்முடி பூண்டிக்கு அந்த பக்கம் எவனுக்கும் தெரியல. அந்த செருப்பு மாலையை பற்றி பேசும்போது வீரமணியும் சொல்லியிருப்பார், செருப்பு மாலை போட்ட பின்னாடி தான் எங்களுக்கு ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் ஆச்சு. ஆட்சி அதுக்கப்புறம் தான் சார் காணாமல் போச்சுது, ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை, அந்த அணையக்கூடிய வழக்கு அப்படி கொஞ்சம் பிரகாசமாக இருக்குல்ல, அது தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்றதையும் அவர். ஆமாம், அதான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, செருப்பு மாலை போட்டாங்க, அதோட திமுக ஆட்சியை இழந்துச்சு, அண்ணா திமுகன்னு ஒன்று வெளியே போய் உதயமாச்சுது. அதாவது ஈவேராவை தூக்கி பிடிச்ச எந்த இதுவுமே விளங்கினதாக கருது சார், இதுவே கிடையாது. நீங்கள் பாருங்கள், இவர் சொன்ன பாயிண்ட் தான் நானும் சொல்கிறேன். இவர் வந்து உலகம் தமிழ்நாடு முழுக்க செலவு வச்சார், எப்போ வச்சார், கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போதும் வச்சார், அடுத்த தேர்தலில் எம்ஜிஆர் தான் முதலமைச்சரானார், இவர் தான் செலவு வச்சது இவர் தானே, அப்போ இவர் தானே வெற்றி பெற்றிருக்கணும். பூதா செலவு வச்சுட்டு அலைஞ்சது எல்லாம் கோயில் பக்கமாக பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க, மக்கள் வந்து எம்ஜிஆர் தான் கரெக்டான ஆளுன்னு முடிவு பண்ணாங்க. கருணாநிதி இவங்க தந்தையார் தானே, அந்த உத்தமருக்கு பேரை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே, என் தந்தையார் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இதை செய்தார் அதை செய்தார் மூணு பொண்டாட்டியை கட்டினார் எல்லாம் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க வேண்டியதானே. அப்போ ஒரு பாய் ஓட்டு போட மாட்டான்னு தெரியுது. அதனால தான் நாங்கள் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்புங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருக்கீங்க, அவருக்கு பேரை சொல்லாமல் காமராஜர் பேரை சொல்லவும் முடியாது. காமராஜருக்கு நாங்கள் தான் செலவு வச்சோம், நாங்கள் தான் நினைவு மண்டம் கட்டினோம், நாங்கள் தான் ரோட்டுக்கு பேர் வச்சோம் இப்படி சொல்லிவிட்டு ஓட்டு கேட்டுட்டு அலைகிறாங்க. ஏன் காமராஜரை சொல்லாமல் உங்களால் ஓட்டு கேட்க முடியலல்ல? அது காங்கிரஸுக்காரனுக்கே மத இது அருகதை கிடையாது. அந்த காங்கிரஸ் வேறு, காமராஜர் காங்கிரஸ் வேறு. காமராஜர் சாகிறது காரணமே காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான், அதுதானே உண்மை. அவர் மன வெதும்பி தானே இறந்தார். முக்கியமான தேசத்துக்காக வேண்டி சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டவங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் அடைச்சிங்க அடைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தானே வெதும்பி போய் தானே அவர் அந்த மனிதர் வந்து இறந்தார். அப்படி தானே அது, அதுதானே உண்மை. அதனால் அது இருக்கட்டும், இவங்க இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க சார். இப்போ என்னடான்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வழக்கு போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து வட மாநிலத்தில் உள்ளவங்க கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு இதே மாதிரி அது கொஞ்சம் விழிப்புணர்வாகி இந்த சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் தமிழ்நாட்டில் தூங்கிட்டு இருக்கனால இந்த செய்தி வெளியே வராமல் காப்பாற்றிடுவாங்க, பெருசாக வெளியே வராமல் அப்படியே நல்லா பூசி மெழுகிடுவாங்க, அப்போ வெளியே தெரியாமல் போயிடும். இப்போ அப்படி இல்லை, சோசியல் மீடியா மூலமாக போயிடுது, குறிப்பாக அண்ணாமலை. நீங்கள் என்னத்தை பேசுனீங்களாலும் சரி அதை நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி ட்விட்டரில் போட்டுறார், அந்த வீடியோவும் போட்டு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கமும் போட்டு போட்டு விட்டுறாரு. இது உடனே அந்தங்கிறது மணிப்பூர் வரைக்கும் போயிடுது, மணிப்பூரோ நாகாலாந்தோ. நாகாலாந்தில் என்ன நடந்துச்சு, நாய்கறிங்கிறாங்க அவனுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி பேசினார். அடுத்த நாளே அங்கே உள்ள அமைச்சர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்து பிரச்சனை பெருசாக இல்லையா? அப்போ இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வரல. ஏன் வரலன்னா சோசியல் மீடியா பெருசாக இல்லை, அண்ணாமலை ஐபிஎஸ்னு ஒரு நபர் தமிழ்நாட்டில் அப்போ அரசியலில் இல்லை. அதனால் இப்போ அவர் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து இதை சொல்லும்போது இது நார்த்தில் பெரிய அளவில் போய் ரீச் ஆயிடும். அப்படி தான் இது போச்சுது. இவர் இங்கேருந்து போட்டார் ஜனாதன ஒழிப்புன்னு சொன்னார். அதே மேடையில் இந்த சைக்கிள் திறனாக இருக்கிற கி வீரமணி இவர் போய் சொன்னார், சனாதனம் வேறு இந்து மதம் வேறுன்னு நீங்கள் நினச்சிடாதியே, ரெண்டும் ஒன்று தான், அது இந்து மதம்னாலும் சனாதன தர்மம்னாலும் சனாதன தர்மம் சனாதன மதம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் அவர் தானே சொன்னார். அதே மேடையில் அவருக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. இதை வந்து அப்படியே இங்கேருந்து நிறைய நார்த்துக்கு போச்சுது. நிறைய அந்த ஊபி ராஜஸ்தானில் பொதுக்கூட்டத்தில் அன்றைக்கி பேசின அமித்ஷா இதை எடுத்து பேசினார், இப்போ அரசியல் அதாவது தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசினார். இந்த மாதிரி இந்து மதத்தை நாம் பின்பற்றக்கூடிய இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லி காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஐஎன்டி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியான திமுகவினுடைய முக்கிய அமைச்சர் பேசுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது மக்கள் கொந்தளிச்சாங்க. வட இந்தியா முழுக்க பரவாயில்ல, ஒரு மதத்துக்கு எதிராக நாங்கள் வந்து எது செயல்பட மாட்டோம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பதவி பிரமாணமெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போது நீதிமன்றத்திலையும் சம்மன் பண்ணியிருக்காங்க, இதனால் அமைச்சர் பதவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீதிமன்றம் வந்து சரியான தண்டனை கொடுத்துன்னா போகும். ஓகே, தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னொரு விஷயம், வருத்தமான விஷயம், தமிழகத்தில் உள்ள நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளெல்லாம் இருக்காங்கல்ல, அதில் எவ்வளோ பேர் வந்து நேர்மையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கேயே சிக்கலாக தான் இருக்குது. திமுக பின்புலம் தீகா பின்புலத்தில் ஆர்எஸ் பாரதி சொன்னார், எஸ்சிகளெல்லாம் வந்து நீதிபதியானது நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார், பச்சே சொன்னார். ஒருத்தர் ஒரு நீதிபதியும் தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணல, அது ஏன்னு எனக்கு தெரில. அந்த பிச்சையில் தான் அவங்க வந்தவங்களாக இருப்பாங்களோன்னு தெரில. அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியுது. இந்த மாதிரி அவர் சொன்னார்னா, ஏன் சொன்னார்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லார்த்தையும் சொல்ல முடியாது, பெரும்பாலும் நிறைய பேர் வந்து திமுக பின்புலத்தில் இருக்காங்கிறது அர்த்தம். எல்லாம் இவங்களால் உருவாக்கப்பட்டு இவங்களே வந்து எல்லாம் உள்ளே கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அதனால இவங்களெல்லாம் பொன்முடி எதுக்கு விடுதலை பண்ணாங்க? ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து தானாக முன் வந்து வேலூர்,
வேலூர்ல வந்து அந்த லீலா அந்த அம்மா வந்து நீதிபதி வந்து ரிட்டையர்ட். ஆமா, கோயம்புத்தூர்கார அம்மா வந்து அதுக்கு வந்து அரக்க பறக்க ஒரு நான் கொஞ்ச நாளையிலே அவ்வளவு விசாரணை நடத்தி அவ்வளவு சாட்சியங்களையும் விசாரிச்சு அவ்வளவு எழுத்துப்பூர்வமான அந்த பதில் எல்லாம் தாக்கல் பண்ண வச்சு எல்லாத்தையும் பண்ணி எடுத்து கடைசியில 400 பக்கத்துக்கு நீதி தீர்ப்பை எழுதி முடிச்சு விடுதலைன்னு சொல்லி போயிட்டாங்க. அவர் விடுதலை பண்ண தப்புன்னு சொல்லி தானே ஆனந்த் வெங்கடேஷ் ஹைகோர்ட் நீதிபதி வந்து அதை தானாக முன் வந்து எடுத்தார். அது மட்டும் எடுக்கல, நிறைய வழக்கு எடுத்தார். முக்கியமாக இந்த வழக்கு ஒன்று. அந்த வழக்கு இன்னமும் கையில் தான் இருக்குது. இன்னமும் அதுக்கு தீர்ப்பு இன்னும் சொல்லப்படலை. சொல்லலை, 2ஆம் தேதி மேலே இன்னும் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சுக்கலாம், நம்ம சீக்கிரம் தினசரி விசாரணை போட்டு சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பி விடுவாங்க அந்த வழக்குலையும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீதிபதி எந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை சொன்னாங்க? கொஞ்சம் நேர்மையான ஒரு நீதிபதியாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க அப்பட்டமா? இது இந்த வழக்கு தொடர்ந்தது பிஜேபிக்காரனா காங்க வேற ஏதோ திமுகவுக்கு எதிரான ஆட்களும் இல்லை, அரசியல் பின்புலத்தில் இருந்து அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலையே. இதை பண்ணுறது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தானே, தமிழக அரசினுடைய ஒரு நிறுவனம் தானே, ஆட்சினிக்கு என்ன இது வேணால் மாறட்டு. அவன் ஆதாரம் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க? ஆதாரம் இருந்தால் தானே அதிமுக ஆட்சியில் தான் இதை பண்ணினா கூட ஆதாரம் இருந்தனால தானே பண்ணாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது ஆதாரம் இருக்குல்ல, போது கோர்ட்டுக்கு தேவை சாட்சியங்கள் ஆதாரங்கள் இதை தானே பேஸ் பண்ணி சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ ஆதாரங்கள் போதுமானதாக இருந்தும் நீங்கள் எப்படி விடுதலை பண்ணீங்க? திமுக பின்புலம், திமுகக்காரங்க. அப்போ நீதிபதி நாற்காலியில் உட்காந்து திமுகக்காரன் தீர்ப்பு சொன்னால் இல்லை தீக்காரனாக இருந்தான்னா எப்படி தீர்ப்பு சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. சந்திரவுடைய பின்புலம் இப்போ ரிட்டையர்டாகி வந்த பிறகு தானே நமக்கு தெரியுது. நீதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் இப்போ எப்படி ஒரு அரசு திமுக கொத்தடிமையாக வேலை பார்த்துட்டு கிடக்கல அவர். அதை விட ஹரி பரந்தாமன் அது கம்யூனிஸ்டுக்காரனாகவே இருக்கார், பொதுக்கூட்ட இதில் கண்டன கூட்டத்திலலாம் பேசிகிட்டு கிடக்கார் அவர். அப்போ இவர் தீர்ப்பு எப்படி சொல்லியிருப்பார்? இப்போ நம்ம அதை யோசிக்கிறோம்ல, இவர் சொன்ன தீர்ப்பெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய தேச துரோக தீர்ப்பாக தான் எல்லாமே இருக்கும். தீர்ப்பு வந்து நீங்கள் விவாதம் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லிட்டு தினீங்க. ஆனால் இந்த இதை சொல்லித்தானே ஆகணும். இந்த மாதிரிப்பட்ட திமுக கொத்தடிமைகள் கம்யூனிஸ்டுக்காரன்லாம் திமுக நீதிபதி ஆனான்னா அவன் இப்படி தான் தீர்ப்பு சொல்லுவாங்கிறதே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய நீதிபதிகள் வந்து இவங்களெல்லாம் விடுதலை பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ போட்டிருக்க வீடியோவில் என்ன வருது ஆடியோ, அண்ணாமலை அவர்கள் 3வது டிஎம்கே ஃபைல்ஸ் 3, இதில் வந்து முதல் வந்து டிஆர் பாலு ஆடியோ, 2வது வந்து ஆர் ராசா ஆடியோ. இவங்க என்னத்தை பேசிட்டு இருக்காங்க? அரசுநாதன் கலைஞரோட உதவி. ஆமாம், என்ன பேசியிருக்காங்க அவங்க? அரசு துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, இதெல்லாம் நீங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டிய தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம். அப்போ என்ன நடக்குது இங்கே? நீதிபதிகளெல்லாம் அப்போ என்ன கைகூலிகளாக மாறி போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது ஆனந்த வெங்கடேசன் மாதிரி அத்தி பொறுத்தால் வந்து 1-2 நீதிபதிகள் தான் இதில் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்குகளெல்லாம் எடுத்து எல்லாமே பேசுகிறேன் எடுக்கிறேன் கேள்வி எழுப்புகிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ஆடியோ எப்படி கையில் கிடச்சிது? எப்படி கிடச்சா என்ன? அந்த ஆடியோ கரெக்டு தானே? அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. அண்ணாமலை கையில் இது ஆடியோ எப்படி வேணாலும் கிடச்சிட்டு போயிட்டு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எப்படி கிடச்சிருக்கோன்னு நான் சொல்கிறேன், காரணம் நான் சொல்கிறேன், அது உண்மையான விஷயம் அதுதான். என்ன அப்படின்னாக்கி, ஏன்னா எனக்கே எல்லாம் ஒரு சின்ன அனுபவம் இருக்குது, நேரடியாகவே ஒரு சின்ன அனுபவம் எனக்கு கிடச்சிது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், அதை விரிவாக சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை. ஒரு உண்மையான ஒரு டாக்குமெண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே நீங்கள் அப்போ இவரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து நம்பரையும் கொடுத்து நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அது பிறகு அது போச்சுது. அது ஏன்னா அவர் வந்து ஒரு அரசு ஊழியர், அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார், இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, அவர் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது அவர்கிட்ட தான் கொண்டு போனார், ஏன்னா அவர் தான் நேர்மையான ஆளாக இருக்கார். இந்த விஷயத்தை அவர் கொண்டு போனார்னா இந்த தப்பு அவர் வந்து வெளியே கொண்டு வெளி உலகத்துக்கு எடுத்து காணிப்பார்னு நினைக்கிறார். அது எந்த அளவுக்கு உள்ள ஆதாரங்கள்லாம் எனக்கு தெரியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனால் அது விஷயம் இது தான். இதே மாதிரி அண்ணாமலையிட்ட கொண்டு கொடுத்துருப்பாங்கல்ல, எவ்வளவு நேர்மையான அதிகாரிகள் காவல்துறையில் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க கையில் இது இருந்திருக்கும்ல, காப்பி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜாபர் சேட்டு காப்பி எடுத்தது அவரை சேஃப்டியை பண்ணுறதுக்கு அவர் எடுத்து வச்சிருப்பார். இன்னொரு பக்கம் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, சரி ஓகே இவங்க வந்து பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், ஆடியோவில் பேசினதெல்லாம் வந்து உண்மையாக கூட இதெல்லாம் அண்ணாமலை எடுத்துகிட்டு போயிட்டு சிபிஐ ஒரு பக்கம் 2G கேஸை வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ணாமலை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது எது கொடுக்கணுங்க? அங்கே ஏன் கொடுக்கணும்? அவர் வந்து வழக்கு போட வேண்டியதுதான். ஆதாரம் இருந்தால் வழக்கு போடு, ஆதாரம் இருந்தால் இதை பண்ண. அண்ணாமலை வந்து என்ன அவியல் பண்ண வந்திருக்காரு, அரசியல் பண்ண வந்திருக்காரு. அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர். ஓகே, ஒரு விஷயம் புரிஞ்சுடுங்க, 92 ஒரு நடந்த எங்கள் ஊரில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்படி உண்மையான சம்பவம், வெளிப்படையாகவே நான் அந்த இதை சொல்கிறேன். விவேகானந்தா இளைஞர் இயக்கம்னு எங்கள் ஊரில் ஒரு இளைஞர் இயக்கம் இன்றைக்கும் இருக்குது. சுவாமி விவேகானந்தர் பேரில் நாங்கள் ஆரம்பித்து நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்துகிட்டே வந்தோம். அதில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுக்கு பேர் வந்து மருங்கூர் திருமலை முருகன் கோவில் அப்படிங்கிறது. அந்த முருகன் கோவில் இது வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வசம் இருக்குது. இங்கே ஊருக்குள்ளால சந்தைன்னு ஒரு இடம் இருக்குது, ஊருக்கு மையப்பகுதி தான். அந்த சந்தையில் 1 ஏக்கர் இடம்,
அதில் ஒரு காலத்தில் அது சந்தைக்காக பயன்படுத்தப்பட்டது. திடீர்னு ஒரு நாள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாம் எங்கள் ஊர் மக்கள் தான் எல்லாரும் போய் அதை ஆக்கிரமிச்சு எல்லாரும் குடிசை கட்டிட்டு வீடை கட்டிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஆக்கிரமிச்சு தான் செய்தாங்க. அன்றைக்கி இது ஆக்கிரமிக்கங்களா எதாவது எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி எனக்கு அது தெரியுது, இது ஆக்கிரமிச்சாங்க. இது கோவிலுடைய நிலம் சொத்து அப்படிங்க, ஒரு ஏக்கர் இடம் ஊருக்கு மையப்பகுதியில் மெயினில் இருக்குது. இந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு எல்லாரும் 44 பேர் அந்த அன்னைக்குள்ள கணக்குப்படி 44 பேர் அதில் இருக்காங்க. பாதிக்கு மேற்பட்டவங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்க வந்து இந்து கோவில் சொத்தில் வந்து இருக்க முடியாது, அதுவே தப்பு. அந்த விதிமுறைப்படி அவங்க வந்து இந்துக்கள் மட்டும்தான் அதில் வந்து குத்தக பாட்டம் கொடுத்துட்டு இருக்கலாம். இதை ஆக்கிரமிச்சுட்டு அதில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த இளைஞர் இயக்கத்தில் என்ன சொன்னோன்னா, நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு முறையான வரியை கட்டுங்க. வரினா அது வந்து குத்தக பாட்டம் தான், அந்த பாட்டத்தை கெட்டுங்க. அது கம்மியாக தான் வரும், ஒரு வருஷத்துக்கே 150 ரூபா அந்த மாதிரி தான் போடுவாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை கெட்டுங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிறிஸ்தவங்க கேட்டு எங்கிட்ட சொன்ன பதில், நாங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு நாங்கள் வரி கெட்டணும் அப்படின்னா அது முருகன் கோயில் சொத்துன்னு ஆயிரும்னு சொன்னாங்க. முருகன் கோயில் சொத்துன்னு அது ஆகிடும். அப்போ நான் சொன்னேன், சர்ச்சுக்குள்ளே காமூடில் நிறைய இடம் கிடைக்கல, அது வந்து இயேசு சொத்து தான், அங்கே போய் உட்கார வேண்டியதானேன்னு நான் சொன்னேன். இது ஒரு விவாதம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க, கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தது ஆஸ்டின், இன்றைக்கி ஒரு திமுகவில் இருக்கார். அது பிறகு 5-2-3 கட்சியில் சுற்றிட்டு வந்தார், அது அவருக்கு வரலாறு. அன்னைக்கு வந்து அவர் தான் வந்து ரொம்ப இளமையான வயசில் ஜெயலலிதா இதயத்தில் இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான நல்ல மதிப்போடு இருந்த ஒரு மனிதர். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அதிமுகன்னு அவர் தான் அந்த அளவுக்கு பவர் கொடுத்து வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அந்த அம்மா. அதுக்கு நிறைய காரணம், அந்த அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாக அவர் இருந்த நேரம். அப்போது அவர் மாவட்ட தலைவராக இருந்த அவர் கிறிஸ்டின். இப்போ எங்கள் ஊருக்காரங்க நேரடியாக அவருக்கு தொடர்பில் உள்ளவங்கெல்லாம் உண்டு. இப்போ வந்து அதுக்கு பட்டாக இவங்க மூவ் பண்ணுறாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த காரணம் கொடுத்துட்டா கிறிஸ்தவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்து ஆஸ்டின்ட்ட கொண்டு கொடுத்தாச்சு. 1992 நவம்பர் 22ஆம் தேதி நாகர்கோவில் நாகராஜா திடலில் வச்சு 5000 பேருக்கு பட்டா கொடுக்குறாங்க. அதில் இந்த 44 பேருக்கும் பட்டா கொடுக்குறது எல்லாம் ஓகே ஆகிட்டு. எங்கெல்லாமோ முட்டி மோதுறோம், இந்த பட்டா இது கோவில் சொத்துங்க, இதுக்கு கொடுக்காதுங்கன்னு தடுக்கிறதுக்கு போராடுறோம். நாங்கள் எல்லாம் இளைஞர்கள், சின்ன பையமா இருக்கு, கரெக்டாக சொன்னால் அன்றைக்கி இருந்தது என்ன, நானாக தான் கொஞ்சம் வயசில் பெரியவன், பாக்கி என்ன விட 4 வயசு 3 வயசு கம்மியானவங்க தான் அந்த இங்கே இளைஞர்கள் இருக்காங்க. இங்கே மூடி பார்த்தோம், நாங்கள் நேரே போனோம் அந்த தேவஸ்தானத்துக்கு. அப்போ அந்த இந்து அறலைத்துறைக்கு வந்து தற்கார் போட்டிருக்காங்க, அது யார், அதிமுகவினுடைய துணை செயலாளர், துணை மாவட்ட துணை செயலாளராக இருந்த கவிஞர் சதாசிவம். இவர் தான் வந்து அன்னைக்கு வந்து அறங்காவலர் குழு தலைவராக இருக்கார். அவர்கிட்ட போய் மனு கொடுக்குறான், அவர் வந்து அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு வாங்கி வச்சிடுறாரு. அதேமாதிரி கலெக்டர்கிட்ட கொண்டு கொடுக்குறோம். அன்னைக்கு வந்து பாஜகவிலிருந்து எஸ்பி குட்டி அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, மாநில துணைத்தலைவர், ஒரு சின்ன செய்தி வந்துச்சு அதோட. சரி, பொன் ராதாகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் அந்த டைமில் ஒரு முக்கியமான ஒரு இதில் மாவட்ட நிர்வாகி, அவர்கிட்ட சொல்கிறோம். அவர் உடனே அப்போ இந்து முன்னிலையில் இருந்தார் நினைக்க, உடனே அவரும் வந்து அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. பாஜகவிலிருந்து இந்து முன்னிலையிலிருந்து கொஞ்சம் முயற்சி தான் பண்ணாங்க, முடிஞ்சதே ஒழியை வேறு யாருமே கண்டுக்கலை. எல்லா இடமும் சுற்றிட்டு இப்போ தான் உங்கள் பாயிண்ட்டு. கடைசியில் நாளை மறுநாள் பட்டா கொடுக்க போகிறாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறோம், 12 ரூபா செலவு பண்ணோம். எங்களுக்கு நீளம் வாங்கி சோத்தில் எழுதுறதுக்கு காசு கிடையாது. அந்த 12 ரூபாய்க்கும் காவி வாங்கினோம். காவின்னா ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ 2 ரூபான்னு நினைக்கிறேன். இல்லை காவி வாங்கணும், 12 ரூபாய்க்கு காவி வாங்கி, காவின்னா இந்த சோத்தில் அடிக்கக்கூடிய இது, இதை வாங்கி ப்ரெஸ்லாம் நாங்களே வச்சுருப்போம். அதில் எடுத்து கலக்கிட்டு எங்கள் ஊர்லேருந்து எழுத ஆரம்பித்தோம். சுசீந்திரம் அவர் 6 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும்னு வச்சுருங்க, எங்கள் ஊரில் 2-3 இடத்துல சோத்தில் எழுதி போட்டோம். அப்படியே மருங்கூரில் எழுதணும், இறைவூரில் எழுதணும், நல்லூரில் எழுதணும், சுசீந்திரத்தில் வரைக்கும் எழுதணும். துரிசீந்திரத்தில் தேவஸ்தானம் அலுவலகத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்குது, அன்றைக்கி வந்து ரோடு பள்ளத்தில் இருந்துச்சு. அந்த இடம் அந்த சோத்துக்கும் ரோட்டுக்கும் இடையில் ஒரு பெரிய பள்ளம், கீழே சைக்கிளை வச்சுட்டு மேலே ஏறி எழுதணும். புரட்சி தலைவி பேசுகிறார்னு சதாசிவம் எழுதி வச்சிருக்காரு, தான் இந்து அறநிலைத்துறையினுடைய இது தற்காராக இருந்தார் அன்னைக்கு. அதில் லாஸ்ட்டில் 2 இது, அப்போ நாங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பிளாக் 2 இது காலியாக இருந்துச்சு, 2 சொத்தில் ஒரு சின்ன பகுதி தான், அதில் போய் எழுதணும், இந்து கோவில் சொத்தை விற்க யாரடானின்னு எழுதணும். சதாசிவத்தை அப்படியே வடா போடன்னு எழுதணும். அடுத்து தாசில்தார் முத்தையான்னு ஒருத்தர் தான் தாசில்தார், தீக்கா தாசில்தாரை கோவில் சொத்தை விற்க யாரடானின்னு எழுதணும். அப்படி எழுதணும், அவ்வளோ கோபம் எங்களுக்கு. எழுதி போட்டோம், பட்டா கேன்சல். பொது வெளியில் தூக்கி வச்சதுனால அது கேன்சல் ஆச்சு. உடனே அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு. மறுநாள் காலையில் மருங்கூர் வில்லேஜ், எங்களுக்கெல்லாம் மருங்கூர் வில்லேஜ், இந்த வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து இங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டு, அடுத்தது இறைவூர் வில்லேஜ் ஆஃபீஸர் அவர் ஒரு ரிப்போர்ட்டு, அடுத்து சுசீந்திரம் வந்தவொடனே சுசீந்திரம் வில்லேஜ் ஆஃபீஸர் அவர் ஒரு ரிப்போர்ட்டு, ஆர்ஐ ஒரு ரிப்போர்ட்டு, தாசில்தார் ரிப்போர்ட், எல்லாம் கலெக்டருக்கு போச்சுது. பெரிய கலவரம் வருது, பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா இந்து முன்னணின்னு எழுதி வச்சிருக்கோம், ஆர்எஸ்எஸ்ன்னு எழுதி வச்சிருக்கோம், விசுவந்து பரிசுன்னு எழுதி வச்சிருக்கோம், விவேகானந்த இளைஞர் இயக்கம்னு எழுதி எல்லாரும் நான் இருக்கேன். ஆனால் இன்னை வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறாருல, நான் இந்த 2G கேஸில் வந்து நானே போய் வாதாடினேன், நானே வந்து இந்த வழக்குலேருந்து நான் விடுதலையும் ஆயிட்டேன் அப்படின்றதையும் அவரும். ஆமாம், என்ன முடியலை, இல்லை அது கிளைமேக்ஸ் வரலை. ஆமாம், எப்படி வாங்கினாருன்னு தானே இந்த ஆடியோவில் வரதில்லை. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை எப்படி நாங்கள் கையாண்டோம் அப்படின்னா, எல்லாம் போகும்போது கடைசியில் அந்த சிவபெருமான் கொடுத்த ஒரு அருள்னு வச்சுடுங்க, முருங்க வேலை சொத்தை காப்பாற்றானே அந்த 12 ரூபாயில் தான் முடியும், சோத்தில் எழுதி போட்டு. அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம்னா, ஒரு அரசியல்வாதி
யார் அரசியல்வாதி? இந்த அறநிலையத்துறையினுடைய அந்த தற்காராக இருக்கக்கூடியவர் சதாசிவம். அவர் செய்திருக்கணும், அவர் அந்த அந்த பொறுப்பை தட்டி கழிச்சார். மாவட்ட துணை செயலாளர் இருந்தாள், அதுக்கு மேலே தானே ஆஸ்டின் செயலாளர் தானே, அவர் வந்து நான் பட்டா கொடுக்க முன்னிலையில் நிற்கிறார்ல, அப்போ அது கோயில் சொத்துங்க வேண்டான்னு சொல்லி தடுக்கிற இடத்துல இருந்தாலும் தடுக்கலைங்கிறத எங்கே கோவம்? அவரை பிடினு பிடிச்சோம், அவரை ஒரு ஆளை டார்கெட் பண்ணோம். அடுத்து யார் முக்கியமாக? தாசில்தார். அவர் தானே அதிகாரி, வருவாய்த்துறையில் முக்கியமான ஆள். அவர் எப்படி கோயில் சொத்தை வந்து பட்டா கொடுக்கறதுக்கு அனுமதிச்சார்? அதுக்கு எப்படி கையெழுத்து போட்டு கலெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணார்? புழிரா அவர் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேரை டார்கெட் பண்ணோம். அந்த ரெண்டு பேர் தான் எழுதி போட்டோம், நல்ல நறுக்கு நறுக்குன்னு வார்த்தையை எழுதி போட்டோம், அவ்வளோதான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பொது வெளியில் இவங்களை பற்றி நம்ம டேமேஜ் பண்ணி எழுதுனாதான் இவங்க வந்து இதுலேருந்து நிற்பு பின் வாங்குவாங்க, இந்த பட்டா கேன்சல் ஆகும்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி எழுதினோம், மூணாவது முறையாக அது கேன்சல் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை இதே மாதிரி அந்த பட்டாவுக்கு இது தான், அதுக்கு முன்னாடி இருந்த தாசில்தார் வரும்போது சாமி கும்பிட வந்தவரை முருகன் கோயிலில் முருகனை பார்த்து கும்பிட்டு இருக்காரு, பக்கத்தில் என்ன உள்ளே விடலை, ஓடி போயிட்டேன், அப்படியே போயிட்டேன், நானும் சாமி கூட போனமே போயிட்டேன். போயிட்டு அவருக்கு பக்கத்தில் நின்று அவர் முருகனை பார்த்து கும்பிட்றாரு, நான் அவரை பார்த்து சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி முருகன் கோயில் சொத்தை பட்டா கூழ் போட்டு கொடுக்குறாங்க சார், நீங்கள் அதை தடுக்கணும் அப்படின்னு. அவர் அப்படியே ஒன்றுமே சொல்லலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார், சாமி கும்பிட்டுட்டே இருந்தார். எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தோன்னு சொன்னார், முருகனே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தேன்னு சொன்னார். உடனே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார், அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி விட்டார். மூணாவதோட இது கேன்சல் ஆச்சு. அதோட இன்றைக்கி வரைக்கும் இருக்குது 92, இன்றைக்கு வரைக்கும் அதை தேவசம் போர்டு வந்து கையகப்படுத்தலை, இன்னைக்கு வரைக்கும் மீட்கலை. அப்படி சொல்லுங்க, மீட்கலை இந்த இடத்த, ஒரு ஏக்கர் இடத்த இன்னைக்கு வரைக்கும் மீட்கலை. மற்ற இடமும் இருக்கு, இந்த இடம் நம்ம சம்மந்தப்பட்ட இடம் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, பொது வெளியில தூக்கி வச்சு நீங்க வந்து பண்ணினீங்கன்னா தான், மக்கள் மன்றத்தில் தூக்கி வச்சிங்கன்னா தான் உங்களுடைய தண்ட வண்டவாளம்லாம் தண்டவாளத்துக்கு வரும், உங்க முகத்துறை கிளியும். அதைத்தான் அண்ணாமலை செய்கிறாரு. திமுகவினுடைய குற்றம் என்னெல்லாம் பண்ணாங்களோ, மோசடி, பித்தலாட்டம், எத்துவாளித்தனம், அவ்வளோத்தையும் உரிச்சு காணிக்கிறார். காணி தானே சரி, மக்கள் தானே உங்களை ஓட்டு போட்டு வச்சாங்க எடுத்தாங்க, மக்கள் தானே இன்னும் வந்து அடுத்து விளக்கமாக தடுத்து உங்களை மக்கள் தானே சாத்தணும், அப்போ இதான் உண்மையை சொன்னால் தானே சாத்துவாங்க. அதுதான் இவனு இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அது நீங்கள் சிபிஐட்ட கொடுக்க இவனுக்கு தெரியாமல் மறைச்சிடலாம்ல, எல்லா மீடியாவும் வச்சு இழுத்து மூடிடலாம்ல. இப்போ அண்ணாமலை வெளியிடுறதுனால சோசியல் மீடியாவில் பிச்சுக்கிட்டு போகுதுல்ல, அது வைரல் ஆகுதுல்ல, அப்போ வந்து புலம்புறாங்க, அவ்வளோதான் சார். இதில் வந்து இவங்க சொல்கிறதே தான், அவியலெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படி தானே சொன்னார் நம்ம முதலமைச்சர், அதே தான் அவர் செய்கிறாரு. அரசியல் பண்ணுற கரெக்டான பாதையில் அண்ணாமலை போகிறார். இந்த இல்லை, நீங்கள் ஒரு இதை பார்க்கணும், அவர் போகக்கூடிய பாதை வந்து எம்ஜிஆருடைய பாதை. எம்ஜிஆர் கட்சியை விட்டு கருணாநிதி நீக்கினார், வெளியே தள்ளினார். அவர் என்ன பண்ணார்? கருணாநிதி செய்த அந்த அவர் முதலமைச்சராக இருந்து செய்த ஊழல்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தார், மக்கள் மன்றத்தில் தூக்கி வச்சார். அன்னைக்கு ஆணித்தரமாக அந்த மனுஷன் போல்டாக எடுத்தார், நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தாண்டி எடுத்து வச்சார். திமுக அதோட கும்பலை ஏற்றி விட்டுட்டாங்க. அவர் இறக்குறது வரைக்கும் திமுகவில் வர முடியலை. இன்றைக்கி அண்ணாமலை, அதே அண்ணாமலை அவர்கள் வந்து அதே மாதிரி அஸ்திரத்தை எம்ஜிஆர் பாணியில் கையில் எடுத்திருக்கார். நிச்சயமாக பாருங்கள், திமுக இதோட இதுதான் கடைசி ஆட்சியாக இருக்கும். என்ன வந்து திமுக எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஆட்சியே வந்துவிடாது. எப்படி மாயாவதி வர முடியாமல் போச்சுதோ, எப்படி அகிலேஷ் யாதவ் வர முடியாமல் போச்சுதோ, எப்படி கம்யூனிஸ்ட் மேற்கு வங்காளத்தில் அதோட கதை முடிஞ்சதோ, திரிபுராவில் எப்படி கம்யூனிஸ்ட் காணாமல் போச்சுதோ, அதே கதை தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நம்ம வரப்போகுது. இல்லை, அதே எம்ஜிஆர் மேலே திமுகவும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சதை நம்ம பார்த்தோம்ல, குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் எடுபடலையே. அண்ணாமலைக்கு மேலே தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, ஏதாவது சாராய ஊழல் எதையாவது ஒன்று அண்ணாமலைக்கு மேலேயும் பூசி தானே பார்க்குறாங்க. அதான் அவர் போகிறவுடைய பாதையிலே இவர் போகிறாரு, ஆனால் அவருக்கு பண்ணுறதுனால இவர் என்ன ஆட்டுக்குட்டினே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் விஜய்க்கு என்ன, என ஒரு இதோட சேர்ந்தங்கன்னு சொல்கிறேன், நடிகர் விஜய்க்கு என்ன பிரச்சனை? அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார், வாங்க மக்கள் மன்ற மக்கள்கிட்ட சந்திங்க, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் 30-40 தொகுதியிலையும் போட்டியிடுங்க, எத்தனை இடத்துல நீங்களே நில்லுங்க, பிசு ஆனந்தையும் நிற்க வைங்க, நீங்கள் நின்று நீங்கள் வெற்றி பெறுங்க, வெற்றி பெற்று வந்து நீங்களாம் எங்கள் பெரிய கட்சின்னு சொல்லி காணிங்க, மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வரலாம். இது ஒரு நேர்மையான அணுகுமுறை. கோட்டுன்னு ஒரு படம் வந்து இப்போ வரல, என்னது இது, என்னது இது, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி தானே, அது என்ன சுத்தமான தமிழா, சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழ் அப்படி தானே, இங்கிலீஷ் தானே சார். இங்கிலீஷில் ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய ஆசைப்படுற ஒருத்தருக்கு வந்து ஒரு தமிழில் ஒரு அவர் நடிக்கிற படத்துக்கு தமிழில் ஒரு தலைப்பு கூட தேட முடியல அப்படி தானே. இது இருக்கட்டும், நான் முக்கியமான விஷயம் அது இல்லை. இதை வந்து எதுக்கு இந்த வார்த்தையை வச்சுருக்காங்க, இந்த டயலாக் எதுக்கு தூக்கி தலைப்புன்னு எதுக்கு வச்சுருக்காங்க? தலைப்புனா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதை எடுத்து அதனுடைய சுருக்கத்தை வந்து எப்படி ஐஎன்டி ஐஇன் ஐ ஏ புள்ளி ஐஎன்டிஐஏ எப்படி புள்ளி ராஜி புள்ளி வைக்கிறாங்களோ அதே மாதிரி இவரம் வந்து கோட்டுன்னு வச்சு அது புள்ளி, கோட்டுன்னு என்னது ஆடு. இதை அண்ணாமலைக்கு கம்பேர் பண்ணுறீங்க? ஆமாம், சந்தேகமே கிடையாது. அதுக்கு தான் வராங்க, எதுக்கு வராங்க வச்சிருக்காரு. ஆமாம், நீங்கள் போய் அண்ணாமலை கூட, அண்ணாமலையை இழிவுபடுத்துறதுக்காக விஜய் வந்து கோட்டுன்னு படத்துக்கு தலைப்பு வைக்கிறது. கோட்டு எப்படி கொண்டு வரலாம்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன், த கிரேட்டஸ்ட் ஆஃப், நீங்கள் வந்து கோட்டுனா ஜீலன் அது ஆரம்பிக்குது, டீலன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி தானே வச்சு, அந்த ஆஃபில் வந்து ஓ எடுத்துக்கிட்டீங்க, இதில் ஜி எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் எடுத்தீங்கல்ல, முன்னாடி ஒரு டி ஹெச் இனி ஒரு வார்த்தை இருக்கலாம், இல்லை டீயை தூக்கி போட வேண்டியதானே அதையும் போடல. இப்போ உங்களுக்கு தேவை வந்து அந்த கோட்டுங்கிற வார்த்தை. அடுத்த பாயிண்ட் நான் கேட்குறேன், இதை என்றைக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாங்க? December 31 நைட்டு. எதுக்கு அன்னைக்கு வெளியிட்டாங்க? 2ஆம் தேதி பிரதமர் இந்த தமிழகத்துக்கு வந்தார்.
அப்போ தமிழகத்துக்கு வரும்போது அண்ணாமலையை நீங்கள் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ணா கரெக்டாக அதை பஞ்சு பண்ணீங்க, அடுத்ததையும் விட்டீங்க கரெக்டாக. அண்ணா பிரதமர் வந்துட்டு போயிட்டார், அதோட அது முடிஞ்சு போச்சு, அதோட இவங்களுடைய இதை முடிஞ்சு போச்சு. அடுத்து பொங்கல் அன்னைக்கு இவர் வந்து கரெக்டாக டிஎம்கே பயல்ஸ் 3A இவர் வந்து வெளியிடுறாரு அன்னைக்கு பாருங்க. அடுத்து பழையபடி கோட்ஸுன்னு ஒன்று கோட்டுன்னு சொல்லிட்டு போட்டு அடுத்து இன்னொரு இதை வெளியிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு அடுத்த மூணாவது லுக்கு என்னதையும் ஒன்றா வெளியிட்டாங்க அன்னைக்கு. உடனே ட்ரெண்ட் பண்ணாங்க. படத்துடைய பெயர் வந்து விஜய் முடிவு பண்ணுறதா இல்லை டைரக்டர் முடிவு பண்ணுறதா? விஜய் படத்தில் அதில் ஒரு சின்ன துரும்ப தூக்கி போடனாலும் விஜயோடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, ப்ரொடியூசர் அதாவது இப்போ நம்ம தமிழ் சினிமா எனக்கு நல்லா தெரியும், நானும் ஒரு டைரக்டர் தான், படம் பண்ண போகக்கூடிய டைரக்டர், அதனால் எனக்கு இதில் உள்ள எல்லா கதையும் தெரியும். அந்த தெளிவாகவே சொல்கிறேன், சுத்தமாகவே சொல்கிறேன், தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இப்போ வந்து ஹாலிவுட் படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர் வேறு, ப்ரொடியூசர் அதாவது ப்ரொடியூசர் வேறு, ஃபைனான்சியர் வேறு, பணம் அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க, ஆனால் தயாரிப்பாளர் ஒருத்தர் இருப்பாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் பணம் வச்சுருக்காங்களோ அவ்வளோ தான், அவங்க தான் ப்ரொடியூசர், அதுதான் நிலவரம் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான். யார் வந்து கதை அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா கதை ஒருத்தட்ட இருக்கும், வசனம் ஒருத்தட்ட இருக்கும், பாட்டு ஒருத்தட்ட இருக்கும், திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார், இதெல்லாம் ஹாலிவுட் ஸ்டைல். இங்கே வந்து அப்படி இல்லை, கதை திரைக்கதை வசனம் முடிஞ்சினா பாட்டு எல்லாமே வந்து டைரக்டர் எழுதிக்குவார், எழுதிவார் எல்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, விஜய் படம், ரஜினி படம், கமல் படம், அஜித் படம், இந்த மாதிரி பெரிய சூப்பர் ஹீரோ இருக்காங்கல்ல, இவங்களுடைய படத்தில் யாரை டைரக்டர் ஆக்கணுங்கிறது கூட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நான் ஒரு நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு சொல்கிறீங்க, விஜய் போய் பார்த்து சந்திக்கிறீங்க, சந்திச்சு எனக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணணும், உங்களுடைய பின்புலத்தை முதல் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு 400-500 crore ஒருத்தர் இருக்கார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏற்கனவே படம் பண்ண ப்ரொடியூசர்னா தெரியும், படம் பண்ணாதான் புது ப்ரொடியூசர்னா நீங்கள் புதுசாக வரீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் செக் பண்ணி ஓகே இவர் கரெக்டாக படத்தை முடிப்பார் ரிலீஸ் பண்ணுவாருங்கிறத தெரிய தேர்வான பிறகு தான் உங்களை ஓகேவே பண்ணுவாங்க. நீங்கள் வேணுமா வேண்டாமாங்கிறது விஜய் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் ஓகே ஆகி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அடுத்து இதில் இருக்கக்கூடிய கதாநாயகி எவ யாரை போடணுங்கிறது விஜய் சொல்லுவார், நீங்கள் ஓகே 10 நாள் வெளிநாட்டுக்கு ஷூட் போகணும்னு அவர் சொல்லு, இந்த பாட்டை நீங்கள் வெளிநாட்டில் வைங்கன்னு சொல்லிட்டு என் நான் டைரக்டர்னா என்கிட்ட சொல்லுவார், இந்த பாட்டை வந்து அப்படியே யோசிப்பாங்க எந்த நாட்டுக்கு போகலையும் அந்த நாட்டை சொல்லுவாங்க, சரி ஓகே சார் அவ்வளோதான். நான் வந்து இல்லைன்னா எனக்கு டைரக்டராக எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு கதையை இவர் தான் ஓகே பண்ணுவார், ஆனால் அந்த இதுக்கு ப்ரொடியூசர் அவர் தான் ஓகே பண்ணுவார், இந்த கதையில் கதாநாயகி யாருங்கிறத அவர் தான் சொல்லுவார், இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருங்கிறத அவர் தான் சொல்லுவார், டைரக்டர் எது சொன்னாலும் தலையாட்டிகிட்டு தான் இருக்கணுமே தவிர அவருடைய கதையில் சில இது காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியிருக்கும். ப்ரொடியூசர் டைரக்டர் இந்த கதையிலேயே காம்ப்ரமைஸ் ஆகணும், அந்த சீனில் காம்ப்ரமைஸ் ஆகணும், டைலாகில் காம்ப்ரமைஸ் ஆகணும், எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆனவங்க தான் விஜய்க்கு படமே பண்ண முடியும், விஜய்க்கு மட்டும் கிடையாது. ஆனால் அதில் காம்ப்ரமைஸ் அந்த இதிலேருந்து தப்பிச்சு வந்தது பா ரஞ்சித்து யார் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு. இல்லை இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கே வரல, அவர் அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இருக்கும்? அண்ணாமலைன்னா இவர் திமுகனுடைய சொம்பு, வேற இதில் என்னது இருக்க போகுது? நீங்கள் இது போன திமுக போன எலெக்ஷனுக்கு வந்து விஜய் வந்து என்ன சைக்கிளில் வந்து ஏன் அந்த கருப்பு சிவப்பு கலரில் உள்ள சைக்கிளை வந்து தேர்வு பண்ணி அந்த சைக்கிளில் வந்து ஏன் ஓட்டு போட வந்தார்? ஏன் சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு அந்த சைக்கிளில் வந்திருக்க வேண்டியதானே? அப்போ ஏன் காலையில் வந்தார்? ஏன் அங்கேருந்து நடந்து வர முடியக்கூடிய தூரம் தானே காரில், இவர் வழக்கமாக காரில் தானே போகிறார், என்றைக்கு அவர் சைக்கிளில் போனார் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனதாக சொல்லுங்கள், கிடையாது. அன்னை மட்டும் ஏன் வந்தார்? அப்போ அவங்க வந்து நீங்கள் வந்து சிம்பாலிக்காக சொல்கிறார், இது வந்து நீங்கள் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கிறத ரசிகர்களுக்கு உணர்த்தினார் அது புரிஞ்சுது, அவனோட உடனே அந்த கதைக்கு தக்கவர அந்த ரசிகர்களும் ஓட்டு போட்டாங்க, அதுவும் ஒரு காரணம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு. இப்போ திமுகனுடைய இதில் இருக்கார், அந்த லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச்சர் இதை வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து கெடுத்ததே திமுக தான், ஆனாலும் கூட அந்த திமுக மேலே தான் விசுவாசமாக இருக்கார், அந்த கரெக்டாக இருப்பார். நீங்கள் பாருங்கள் அப்படி, நீங்கள் இன்னமும் பாருங்களேன், என்ன இப்போ சொன்னதை நீங்கள் விடுங்க, அடுத்து நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு அடுத்த நம்ம பிரதமர் வருவார் இல்லைனா அண்ணாமலை ஏதாவது ஒன்று பண்ணுவார், பண்ணும்போது பாருங்கள் அன்னைக்கு இந்த கோட்டு வரோம் இல்லையே, அன்னைக்கு ட்ரெண்ட் ஆகும் பாருங்கள் ட்விட்டரில், வராரு பிரதமர் மோடி நாளை வராரு பார்ப்பாங்க, இன்றைக்கி அன்றைக்குமே சாயந்தரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு போடுவாங்க, இல்லைனா இதை விடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா இதை அழைச்சிட்டு வந்தாலும் வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் கோபேக் மோடினு ட்ரெண்ட் பண்ணாங்க, இன்னும் பண்ண முடியாது ஏன்னா அழைச்சிட்டு வந்ததே இவர், இது வரைக்கும் வந்து அப்படி இல்லை, இப்போ வந்து அழைச்சிட்டு வந்ததே நீங்கள் அழைச்சிட்டு வந்து நீங்களே கோபேக், ஏன்னா திமுகக்காரன் தானே போட்டாங்க, கோபேக் மோடியை வந்து வருஷக்கணக்காக பண்ணது கருப்பு பலன் விட்டது எல்லாமே திமுகக்காரங்க தானே. அப்போ இந்த இடத்துல என்னமோ என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை இந்த இதுலேயும் அவங்க வழக்கமாக உங்களை நாங்கள் கூப்பிடுறது இந்த பக்கமாக கூப்பிடுவோம், இந்த பக்கமாக நாங்கள் வந்து உங்களுக்கு கோபேக் மோடினையும் சொல்லுவோம் சொல்லிட்டு போட்டாலும் போடுவாங்க, கோபேக் மோடிங்கிறது ட்ரெண்ட் ஆச்சுன்னா கோட்டு வந்துடும் உடனே, உடனே கோட்டு வந்தோம் வேணா பாருங்கள் வரும், ஏதாவது ஒன்று வெங்கட் புறப்போ அதுக்கே வச்சுருக்காங்க, அழகாக வச்சுருக்காங்க, ஏன்னா அவருக்கு இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும், அவருக்கு சோறு வேணும் அப்போ அவருக்கு வாய்ப்பு வேணும்னா நீங்கள் வந்து இதை போடணும், ஓகே ஓகே சார் அவ்வளோதான். இல்லைனா எனக்கு அதுதானே முக்கியம், விஜயை விட ஒன்றும் வெங்கட் புறப்போ பெரிய ஆள் கிடையாதுல, என்னை விட பெரிய ஆள்னு எடுத்துக்கலாம், இன்னும் நான் படம் பண்ணலை இன்னும் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் அவர் பெரிய ஆள்னு எடுத்துக்கலாம், இன்னொரு டைரக்டரை விட அவர் பெரிய ஆள்னு எடுத்துக்கலாம், ஆனால் விஜய் வந்து மாசில் ஆக்டர் அவர், அதனால் ஒரு ஹீரோ அவர் வந்து மக்கள் மத்தியில் நிற்கிறார்,
டைரக்டர் ஒருத்தா பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆக முடியலை, ஆனால் அவர் நிற்கிறார். அப்போ அவருக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அப்போ அவரை வச்சு தான் மார்க்கெட் இருக்குது, அவர் தான் வியாபாரம் இருக்குது படத்துக்கு. அதில் அவர் சொல்கிறது தான் நான் பண்ணி ஆகணும், அந்த நிர்பந்தம் தான். கண் இருக்குது சார், அதில் இருக்க ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியனை வேணால் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டுக்கலாம், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வேணால் போட்டுக்கலாம், காமெடியாக இவரை போடு அவரை போடு இவரை போடு அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன். இது சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் அப்படி தான், அது வந்து சினிமாவில் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு கோட்டுங்கிறத பண்ணுறதுக்கு காரணமே விஜய் தான். அந்த படத்துக்கு இப்படி ஒரு டைட்டிலை வச்சு இப்படி வந்து நம்ம பண்ணலாம், வரக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் இதை பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வெற்றி மாறான வெட்டி வெட்டி வெட்டியை சுற்றி கிடக்கிறதுல ஒருத்தர், அவரை இப்போ பாருங்கள் விடுதலைன்னு ஒரு படம் எடுத்தார், அந்த படத்துல பார்ட்டு டூவும் வந்து ஒரு படம் பண்ணும்போதே பார்ட்டு டூ இருக்குது அப்படின்னா பார்ட்டு டூ சேர்த்தான் எடுப்போம், எடுப்பாங்க. அதை எடுக்கும்போது இல்லைன்னா அந்த செட்டு கிட்டு அதனோட ஆர்டிஸ்ட் எல்லாமே மாறி போயிடும். முதலாவது எடுத்துகிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா என் முகமே மாறி போயிடும், அது குண்டாக இருக்கும், எல்லாம் ஒல்லி ஆகிரும், ஏதாவது ரொம்ப சேஞ்சஸ் வந்துடும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அதேமாதிரி இருக்கும், எல்லாமே மாறி போயிடும். அதனால் வந்து முதலே எடுத்துருவாங்க, அந்த பேட்ச் ஒர்க் மட்டும்தான் முதல் பார்ட்டில் என்னெல்லாம் வந்து சில திருத்தங்கள் தேவைப்படுது அப்படின்னா செகண்ட் பார்ட்டுக்கு அதை அவ்வளோத்தையும் அவ்வளோ சரி பண்ணுவாங்க. அதை பேட்ச் ஒர்க்காக மட்டும்தான் பண்ணுவாங்க, அதுவும் உடனே பண்ணிடுவாங்க, சுட சுட பண்ணிடுவாங்க. அது வந்து பொன்னியின் செல்வனாக இருந்தாலும் சரி தான் எல்லாமே முதலாவதே முடிச்சிருவாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒர்க்கை சின்ன சின்ன இது ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சாங்கன்னா அதை மட்டும் ஷூட் பண்ணி சேர்த்துருவாங்க, அதுவும் முடிஞ்சிடும். ஏன் பார்ட்டு டூ இன்னும் ரிலீஸ் ஆகலை? எலெக்ஷனுக்காக வேண்டி காத்துட்ருக்கு ஆள். எலெக்ஷன் வரும்போது மோடி மத்திய அரசாங்கம் இது வந்து கார்பரேட்டுக்கு தான் துணை போகும், இது வந்து தமிழ் விரோத அரசாங்கம்னு சொல்லி எல்லாம் இருக்குது விஷயம் பார்ட்டு டூவில். இப்போ அதை ஓப்பன் பண்ணணும், ஏன்னா அதில் வந்து விஜய் சேதுபதி அது ஒரு தேச துரோகி ஒரு இந்து விரோதி, அதனால் அதை வந்து கரெக்டாக அதில் பயன்படுத்தி அப்ளை பண்ணி வச்சுருக்கு. படம் ஓடுமா இல்லையாங்கிறது ரெண்டாவது கதை, அதை நோக்கி போகிறாங்க. அதனால தான் அந்த இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் திமுகவினுடைய கொத்தடிமைகள், அதை கரெக்டாக அவங்க வேலை செய்கிறாங்க. அதில் விஜயும் தலை சிறந்த கொத்தடிமையாக நான் இப்போ இன்றைக்கி சொல்லுவேன் அவரை.